Hi students, in the video la nama NCERT class 8 max la exercise 1.1 adala problem number 7 paakaporom. Tell what property allows you to compute 1 by 3 into 6 into 4 by 3 as 1 by 3 into 6 into 4 by 3. So idu vandu pathinga appadina neenga inda 1 by 3 ya A அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ A ஈக்குவல் டு 1/3. நெக்ஸ்ட்டு 6 வந்து நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க, B ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு வந்து 4/3 Cன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ C ஈக்குவல் டு 4/3, ஓகேவா? இப்போ இது எப்படி இருக்குது? ஸோ A ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு bracket open, so 6 என்றது நாம் B எடுத்துக்கிறோம் into 4/3 நாம் C அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ இதை இங்கே எப்படி பாருக்கு, ஸோ இது 1/3 ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க, ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், 6 பீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஸோ அதை பீன் எழுதிக்கோங்க, ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இன்ட்டு 4/3, ஸோ இன்ட்டு 4/3ன்றது சி, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எப்படி பாருக்கு, ஸோ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி தான் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் வந்து ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல், ஏன்னா இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டிப்பா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன், ஓகேவா? ஸோ அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம சொன்னால் போதும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா, டெல் வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் யூ டு கம்ப்யூட். ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும் அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.